பெண்கள் ஆண்களிடம் முதலில் எதிர்பார்ப்பது மரியாதையைத்தான். மனைவி என்றால் தனக்கு அடிமை போல சேவை செய்ய வந்தவள் என்ற எண்ணம் இன்றும் பல ஆண்கள் மத்தியில் நிலவுகிறது. பெண்களது கருத்துக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். பெண்ணுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கும் ஆண்களையும், பெண்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்கும் ஆண்களையும் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெண்ணுக்கான உரிமையை பெற்று தருபவராக இல்லாவிட்டாலும் பெண்ணை பெண்ணாக நடத்தும் பெருந்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புகிறார்கள். ஆண்கள் செய்யும் எந்த வேலையையும் செய்யும் அளவுக்கு பெண்களுக்கும் உடல்பலம் மற்றும் மனோபலம் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். காதலிக்கும் போது, "உன்னை பிடிக்கிறது, உன் சிரிப்பில் மயங்குகிறேன்" என்று ஆண்கள் சொல்கிறார்கள். அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பலவித முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் மனவாழ்வுக்குள் நுழைந்துவிட்டால் அந்த நகைச்சுவை உணர்வை மறந்துவிடுகிறார்கள். அதன் பிறகு அவள் சிரிப்பது ஆண்களுக்கு எரிச்சலை தூண்டுகிறது. வாழ்வில் எல்லாம் முடிந்து போனதாக எண்ணி சிடுசிடுப்பானவர்களாக மாறிவிடுகிறார்கள் சில ஆண்கள். அப்படி இல்லாமல் கலகலப்பாக இருக்கும் ஆண்களையும், பெண்களின் கலகலப்பான இயல்பான உணர்வை ஏற்றுக்கொள்ளும் ஆண்களையும் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் ஆண்கள் கவனம் செலுத்துவதில்லை. சிறு பிரச்சினை என்றாலும் கூட போர்க்களத்தில் நிற்பது போல கொந்தளிக்கிறார்கள். சில ஆண்கள் இருவரும் ஒருங்கிணைந்து வாழ்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் இஷ்டம் போல் பேசுகிறார்கள். அவர்கள் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெண் என்றால் பொன் முட்டையிடும் வாத்து என்று சில ஆண்கள் நினைக்கிறார்கள். அவர்களின் தேவைக்காக நெருங்கி வருதல், வேண்டிய பணத்தை பெற்றுச் சென்று ஊதாரித்தனமாக செலவு செய்வது, மது அருந்துவது என்று இருக்கும் ஆண்களைக் கண்டு பெண்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அத்துடன் தங்களை கைநீட்டி அடிக்கும் ஆண்களை அறவே வெறுக்கிறார்கள். பெண் மீது நம்பிக்கைத்தன்மை கொண்டவராக ஆண் இருக்க வேண்டும். அவள் தன் விருப்பத்திற்கு இணங்கவே பிறந்தவள் என்பது போல் நினைத்துக் கொண்டு நினைத்த நேரத்தில் இன்ப உலகம் செல்லலாம் வா என்று வற்புறுத்தி அழைக்கக்கூடாது என்றும் விரும்புகிறார்கள். பெண்களுக்கு விருப்பம் இல்லாத நேரத்தில் உடல் உறவை தவிர்க்கும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். புத்திசாலி ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். புத்திசாலித்தனம் என்றால் விஞ்ஞானிகளுடன் போட்டி போடும் அளவுக்கு சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டுமென்று அவசியமில்லை. குடும்பம், வாழ்வு பற்றிய தெளிவான எண்ணம் கொண்டவராகவும், குடும்ப முன்னேற்றம் குறித்த உள்ளுணர்வு கொண்டவராகவும், அதற்கான வழிகளை புரிந்து நடந்து கொள்பவராகவும் இருந்தாலே போதும். சமயத்திற்கு ஏற்றபடி சாமர்த்தியமாக நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். சரியான வேளையில் சரியான வழிகளை சொல்லும் ஆண்களை பெண்கள் நெஞ்சில் சுமப்பார்கள். பல ஆண்கள் பெண்களின் உடல் அமைப்பை கிண்டல் செய்வதையும், அவர்களின் மாதவிடாய் பற்றி ஜோக் அடித்து சிரிப்பதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். இவைகளை பெண்கள் அறவே விரும்புவதில்லை. மாதவிடாய் நாட்களில் பெண்களின் மனமானது ஒரு நிலையாக இருக்காது. அந்த 3 நாட்களில் அவர்கள் சிறிய விஷயத்திற்கு கூட கோபப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடம் எந்த ஒரு கிண்டலோ அல்லது வேறு பிரச்சனையை பற்றி விவாதிக்காமல் இருக்கும் ஆண்களை அவர்களுக்கு பிடிக்கும். அந்த 3 நாட்களில் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் அப்படித்தான் என்றால் உலகமே எதிர்த்தாலும் நீங்கள்தான் அவர்கள் மனதை ஆளும் ராஜாவாக இருப்பீர்கள். உங்கள் மீது எல்லையில்லா நேசம் காட்டுவார்கள்.